ியமானவர்களே உங்கள் மத்தியிலே கத்தருடைய வார்த்தையை கொண்டு வருவது எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு தடவையும் கத்தருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கின்ற போது அப்பப்போ நமக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை கத்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார் அருமையான தேவ பிள்ளையே தேவன் உண்மையிலே பெரிதான கரிசனை உடையவராக இருக்கிறார் தேவன் உன் நினைவாகவே அவர் இருக்கிறார் அவர் உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டம் எந்த விதத்திலும் தடைபட்டு போகாத படிக்கும் ஒருவேளை எங்கள் சூழ்நிலைகள் எங்களை முடக்க நினைத்தாலும் தேவன் அவற்றை எல்லாம் அந்த தடைகளை எல்லாம் நீக்கி உனக்கூடாக உன் மூலமாக செய்ய வேண்டும் என்று அவர் எடுத்துக்கொண்ட அனாதி தீர்மானத்தை அவர் நிறைவேற்றும் படிக்காய் மிகுந்த வாஞ்சியோடு இருக்கின்ற ஒரு தேவன் சில வேளைகளிலே நாங்கள் எடுக்கின்ற சில தீர்மானங்கள் சில முடிவுகள் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய அவருடைய நோக்கங்களும் செயல்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கூடாகவும் செயல்படாதபடிக்கு நாங்களே சில காலதாமதங்களை ஏற்படுத்திக் கொள்ளுகிறோம் எங்களுடைய தவறான முடிவுகள் நாம் மற்றவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற தவறான ஆலோசனையின்படி நடந்து கொள்ளுதல் எங்களை பிழையான தீர்மானங்களை எடுக்க நடத்தி கடைசியாக அது எங்களை தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனுடைய செயல்களை நாம் செய்வதற்கு சற்றே காலதாமதம் பண்ணும் ஆனால் தேவன் எங்களை அவ்விதமாய் அந்த நிலைமையிலே எங்களை விட்டு விடுகிறவர் அல்ல அவர் அந்த நாம் ஒரு பிழையான தீர்மானத்தை எடுத்து நாம் சற்றே அவரை விட்டு விலகி போனாலும் அவர் எங்களை விடாமல் எங்களோடு அவர் பேசுவார் எங்களோடு அவர் இடைப்படுவார் தேவ மனுஷர் கூடாக அவருடைய வார்த்தை கூடாக அது மட்டுமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கின்ற சம்பவங்களுக்கூடாகவும் தேவன் எங்களை நெருக்கி திரும்பவும் அவர் எங்களை நிறுத்தின இடத்துக்கு நாம் வந்து சேரும்படிக்காய் கத்தர் இருக்கிறார் இந்த நாளிலும் கூட இதை குறித்து தான் நான் உங்களோடு கூட நான் போகிறேன் சிலர் நீங்கள் யோசிப்பதுண்டு ஏன் என்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு போராட்டங்கள் ஏன் நான் இவ்விதமாய் நெருக்கப்படுகின்றேன் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே முன்னேற முடியாத நான் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் நாம் எதிர்பார்க்கிற முடிவை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு போவதற்கு காரணம் என்ன சில மனிதர்கள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த கட் எங்களை கட்டுப்படுத்துகிறதுக்கு காரணம் என்ன நெருக்கப்படுவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து விசேஷமாய் யாக்கோபினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு பெத்தேலுக்கு திரும்பு பெத்தேலுக்கு திரும்பு என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட நான் பேச போகிறேன் பெத்தேலுக்கு திரும்பு என்று கத்தரே யாக்கோபுக்கு சொன்னார் ஆதியாகமும் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசிக்கிறேன் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்துக்கு விலகி ஓடிப் போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பழிப்பிடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கின்ற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நான் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பழிப்பிடத்தை உண்டாக்குவேன் என்றார் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தேவர்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேமூரன் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் வசனம் சொல்லுகிறது பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினாலே அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது யாக்கோபும் ஏசாவும் இரட்டை குழந்தைகள் ஆப்ரஹாமுடைய குமாரன் ஈசாக்கு அவனுடைய பிள்ளைகள் தேவன் இந்த யாக்கோபு தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் அவனை குறித்த ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை அவர் வரைந்து வைத்திருந்தார் அவர்கள் தங்கள் தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே அந்த ரெண்டு சிசுவும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டு இருந்தது அப்பொழுது அந்த தாய் இது என்னவாகுமோ என்று நினைத்த போது தேவன் சொன்னார் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அது ஒரு வாக்கு தத்துவம் அதாவது அண்ணன் தம்பி சேவிப்பான் தம்பி தன் அண்ணனை பார்க்கிலும் மேன்மையானவனாய் இருப்பான் என்று தீ ஒரு தேவன் தாமி சொன்னார் அது யாக்கோபை குறித்து தேவன் சொன்ன ஒரு வாக்கு தத்துவம் அதை யாராலும் மாற்ற முடியாது டைம் வந்தது ஏசா முதலாவது பிறக்கிறான் அவ்வளவு மூத்தவன் அவனுடைய காலை பிடித்து கொண்டே யாக்கோபு அங்கே அவன் பிறக்கிறான் அருமையான தேவ பிள்ளையே ஆண்டவர் யாக்கோபு தன்னுடைய தாயின் கற்பத்தில் இருக்கும் ஒரு வாக்குத்தையும் அவன் பெற்றுக்கொண்டான் உன் சகோதரனைப் பார்க்கிலும் நீ மேன்மையானவனாய் இருப்பாய் உன் மூத்த சகோதரன் உன்னை சேவிப்பான் அவன் சந்ததி உன் சந்ததியை சேவிக்கும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தால் அது நிறைவேறும் அதற்காக நாம் ஆண்டவருக்கு உதவி செய்ய வேண்டியதில்லை ஆனால் ஈசாக்கு <laughs> வயது சென்று அவன் தன் பிள்ளைகளை ஆசிர்வதித்து தன்னுடைய சொத்துக்களை பிரித்துக் கொடுக்கிற நேரம் வந்தது அதை குறித்து அவனுடைய ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகன் ஏசாவுக்கு சொன்னபோது அதை கேட்டுக் கொண்டிருந்த அவருடைய மனைவி ஓடி போய் யாக்கோபின் இடத்தில் அதை குறித்து சொல்லி வஞ்சித்து தன்னுடைய தாயின் உதவியோட தன் தகப்பனை ஏமாற்றி தன் அண்ணனுக்கு போக வேண்டிய ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இப்போ தேவன் யாக்கோபை ஆசிர்வதிக்க சித்தம் கொண்டார் அதற்காக என்னொருவனை ஏமாற்ற வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே யாக்கோபு தன்னுடைய தாயின் உதவியோடு கூட தன் அண்ணனுக்கு போக வேண்டிய ஏசாவுக்கு போக வேண்டிய சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசிர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான் அருமையான தேவ பிள்ளையே இதனுடைய பிரதிபலனாக குடும்பத்திலே பெரிதான குழப்பம் உண்டாயிற்று ஈசாக்கியுடைய தகப்பனார் உள்ளத்திலே என் மனைவியும் என் மகனும் என்னை ஏமாற்றி விட்டார்களே என்கின்றதான ஒரு இயக்கம் மறுபக்கத்திலே ஏசா என்கின்ற மூத்த சகோதரன் மகன் மிகுந்த மூர்க்க வெறி கொண்டவனாய் யாக்கோவை கொலை செய்யும் அளவுக்கு அவன் செயல்பட ஆரம்பித்தான் அதை அறிந்து கொண்ட தாயார் ரெபேகா அதை யாக்கோபின் இடத்துல சொல்லி ஈசாக்கோடே கலந்து ஆலோசித்து அவளுடைய சகோதரன் லாபா நிடத்தில்கு இந்த யாக்கோபை கொஞ்ச காலத்துக்கு அனுப்பி வைக்கிறாள் நீ வீட்டில் இருந்தால் உன்னுடைய அண்ணன் உன்னை கொலை செய்து விடுவான் என்று சொல்லி அனுப்பினார் யாக்கோபு மிகுந்த அவனுக்கு பிரயாணம் பண்ணி பழக்கம் இல்லை காட்டுக்கு போய் வனாந்தரத்துக்கு போய் அவனுக்கு பழக்கம் இல்லை அவன் எப் ஒரு வீட்டு பிள்ளையாய் இருந்தான் அவன் வீட்டிலே வளர்க்கப்பட்டவனாய் இருந்தான் முத தடவையாக தன் தாய் தன் தகப்பன் தன் சகோதரனுடைய உதவி இல்லாமல் அவனுடைய வேலைக்காரருடைய உதவி இல்லாமல் தனி மனிதனாக தன் வீட்டிலே இருந்து ஒரு நீண்ட பிரயாணத்தை அவன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவானது ஒரு பக்கம் மரண பயம் அவனுடைய தாயார் அவனுக்கு தேவையான ஆகாரத்தையும் தண்ணீரை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அனுப்பி கால் நடையாக அவன் போகிறான் ஒரு கம்பை எடுத்து ஒரு கோலா கோளை எடுத்துக்கொண்டு அவன் போகிறான் அவன் போகின்ற போது அவன் அவனுடைய சகோதரன் அவனை விரட்டி வருகிறான் ஏசா இடையிலே அவனை மறித்து நான் உன்னை கொலை செய்கின்ற ஆத்திரத்தோடு நான் இருக்கிறேன் நான் நினைத்தால் இப்பொழுது நான் உன்னை கொலை செய்துவிட்டு விட்டு போய்விடுவேன் ஆனால் நீ மறித்ததை என் தகப்பனார் கேட்டார் என்று சொன்னான் ஒருவேளை அவர் அந்த துக்கத்திலே மறித்து விடுவார் ஆகவே நான் இந்த தடவை நான் உன்னை விட்டு விடுகிறேன் இந்த கண்ணுக்கு முன்னாலே நீ இருக்கக்கூடாது எங்கேயாகிலும் போய் தொலைந்து போ என்று சொல்லி அவனுடைய தாயார் யாக்கோபுக்கு கொடுத்ததான ஆகாரத்தையும் தண்ணீரையும் அவன் கையிலே இருந்து பறித்து நீ பட்டினி இருந்தாகிலும் நீ செத்துப்போ இந்த ரத்தம் என் மேலே சுமராது இருக்கட்டும் என்று மிகுந்த கோபத்தோட யாக்கோபை அனுப்பி யாக்கோபு இப்பொழுது வெறும் கோளோடு அவனுக்கு சாப்பிடுவதற்கு ஆகாரம் இல்லை தாகத்துக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை மறுபக்கத்திலே பயங்கரம் அவனை சூழ்ந்து கொண்டது மிகுந்த இக்கட்டிலே அவன் கொண்டான் இப்பொழுது அவன் பிரயாணப்பட்டு போய் ராத்திரி வேளையான போது அவன் சோர்வடைந்து களைப்படைந்து ஒரு இடத்துல ஒரு கல்லை எடுத்து தன் தலைமாட்டிலே வைத்து அவன் படுக்கிறான் அன்றைக்கு ராத்திரி வேளையிலே தேவன் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை காண்பித்தார் அதைத்தான் நாங்கள் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பத்தொன்பது வசனங்கள் வரையிலே என்ன நடந்தது என்று வேதம் சொல்லுகிறது அந்த இடத்திலே அவன் ஒரு சொப்பனத்தை கண்டான் அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான் இதோ அந்த சொப்பனத்தில் என்னத்தை கண்டான் என்றால் ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஏணியினுடைய நுனி வானத்தை எட்டி இருக்கிறது அந்த ஏணியிலே தூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறவர்களுமாய் இருக்கிறதை அவன் கண்டான் பதிமூன்றாவது வசனம் அந்த ஏணிக்கு மேலாக கத்தர் நின்று அதாவது ஏணியின் உச்சி வந்து பரலோகம் தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துக்குள்ள அந்த ஏணி போய் நிக்குது அங்கே அவன் என்னத்தை பார்க்கிறான் தேவனை பார்க்கிறான் தேவன் கத்தர் ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் கத்தர் அந்த இடத்துல நின்று நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கு நான் தருவேன் என்று அவர் தேவன் இவனுக்கு வாக்குகளை அருள ஆரம்பிக்கிறான் நல்ல கேட் கவனித்து பாருங்க நான் முன்னே உங்களுக்கு சொன்னேன் தேவன் இவன் தாயின் கற்பத்தில் இருக்கும்போது இவனுக்கு தேவையான வாக்கு கொடுத்து விட்டார் ஆசிர்வாதத்தை அவன் கொடுத்து விட்டார் அதற்காக தன் சகோதரன் அவன் வஞ்சித்திருக்க தேவையில்லை அவன் வஞ்சித்திருக்க தேவையில்லை அந்த ஆசீர்வாதை எப்படியாகிலும் அவன கையில் வந்து சேர்ந்திருக்கும் ஆனால் அவன் மாம்சீகத்திலே தன்னுடைய தாயின் ஆலோசனைக்கு அமைய தன் தகப் சகோதரனை ஏமாற்றி தன் தகப்பனை ஏமாற்றி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இப்போ இந்த சூழ்நிலை அவனுக்கு உண்டாகி இருக்கிறது அந்த அவனுக்கு ஆசிர்வாதங்களை கட்டளிடுகிறான் ஒரு பக்கத்தால் தகப்பன் சொல்லுகிற ஆசிர்வாதம் தான் நிலைத்திருக்கும் இங்கே தகப்பனுடைய தேவன் சொப்பனத்திலே அவனுக்கு ஆசிர்வாதங்களை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அப்போ அவன் சொன்ன ஆண்டவர் சொன்னார் உன் பதினாலாவது வசனத்திலே உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும் அதாவது உன் சந்ததி எண்ணமே இயலாது நீ மேற்கையும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கையும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலே எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு நான் உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார் இப்போ யாக்கோபு நித்தரை தெரிந்து எழும்புகிறான் அவன் கண்ட சொப்பனம் அவனை நடுங்க வைத்தது அவன் சொன்னான் பதினாறாவது வசனத்திலே கத்தர் இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார் இதை நான் அறிந்திருந்தேன் என்றான் பதினேழாவது வசனத்திலே அவன் சொன்னான் அந்த சொப்பனத்தை கண்டதுமே தேவன் அவன் கண்களை திறந்தார் தேவன் தம்மை வெளிப்படுத்தினான் தேவனே அவனோடு நேராக இடைப்பட்டு பேசினார் பதினேழாவது வசனத்தில் அவன் சொன்னான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்று சொன்னான் இது வானத்தின் வாசல் என்று சொன்னான் அதிகாலையிலே யாக்கோபி எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேலே எண்ணெயை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான் இவன் உயிருக்கு போராடிக் கொண்டு இருக்கிறான் என்னை யாராகிலும் கொலை செய்து விடுவார்களோ என்கிற பயத்திலே இருக்கிறான் பசியோடு இருக்கிறான் தாகத்தோடு இருக்கிறான் ஒரு நாளும் போகாத ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணிக்கொண்டு இருக்கிறான் அவனுடைய உள்ளம் கலங்கிப் போய் இருக்கிறது தேவன் இடைப்பட்டார் தேவன் பேசும் போது அவனுடைய இருதயம் என்னும் நடுங்கினது அவன் சொன்னான் நான் இருக்கிற இடம் மெய்யாகவே தேவன் இந்த இடத்துல இருக்கிறார் இது வானத்தின் வாசல் இதுக்கு மேல பரலோகமே இருக்கு அப்பொழுது அவன் என்ன செய்தான் என்றால் தலை மாட்டிலே வைத்திருந்த கல்லை ஒரு தூணாக நிறுத்தி எண்ணெய் வார்த்து இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயரிடுகிறான் இது கத்தருடைய வீடு என்று அவன் சொன்னான் அந்த வேளையிலே அவன் தேவனோடு காரியத்தை அவன் பேசுகிறான் அவன் சொன்னான் ஆதியாகமம் இருபத்தி எட்டு இருபது இருபத்தி இருபத்தி ரெண்டு வசனங்கள்ல ஆண்டவருக்கு ஒரு சேலஞ்ச் ஒரு சவால் விடுகிறான் அவன் சொன்னான் சரியாண்டவரே அப்பொழுது யாக்கோபு தேவனே நான் ஒரு அறியாத இடத்துக்கு போகிறேன் நான் அறியாத மனுஷனிடத்துக்கு போகிறேன் எவ்வளவு காலம் நான் அங்கே இருக்க போகிறேன் என்று எனக்கு தெரியாது வீட்டுக்கு திரும்பி வர முடியாது இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே நான் இருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் சொன்னான் ஆண்டவரே நீர் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே நீர் என்னை காப்பாற்ற வேண்டும் என் பிரயாணங்களில எந்த சேதமும் வராமல் நீங்க என்னை காப்பாற்ற வேண்டும் உன்ன ஆகாரமும் எனக்கு உடுக்கிறதுக்கு வஸ்திரமும் நீங்க எனக்கு தந்து திரும்பவும் நீர் என்னுடைய தகப்பனானுடைய வீட்டுக்கு சமாதானமாக வர பண்ணுவீரானால் கத்த நீர் எனக்கு தேவனாக இருப்பேன் அவன் சொன்னான் நீங்க என்ன திரும்பி கொண்டு வந்தா நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள் என்ற வாழ்க்கையில தான் நான் உங்களை விசுவாசிப்பன் நான் உங்களை நம்புவன் நான் உங்களை என்னுடைய தேவனாக நான் வைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்னான் அப்படி என்றால் என்ன அர்த்தம் இன்னுமாய் அவன் தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிக்காதவனாய் இருந்தான் இருபத்தி ரெண்டாவது வசனம் நான் தூணாக நீ நான் சொன்னமா நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் எனக்கு நீங்க செய்வீங்க என்று சொன்னா நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் நான் ஒரு ஆலயத்தை இந்த இடத்துல கட்டுவேன் தேவரின் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி தேவனோடு ஒரு பொறுத்துணை பண்ணிக்கொண்டான் நல்லா கவனமாக கேளுங்க இப்பொழுது தேவன் அவனை சந்தித்து விட்டார் அவனுடைய பிரயாணம் ஆரம்பிக்கிறது தேவனவனை பெரிய வாக்குத்தையும் அவர் கொடுத்து விட்டார் தேவனுக்கு முன்பதாய் பல சவால்களையும் இவன் வைத்து விட்டான் அவன் சொன்னான் ஆண்டவரே நீங்க சொன்னபடி நீங்க எல்லாம் செய்வீங்க நான் என்னுடைய தேவனாக நான் ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திலே நான் உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டி என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்திலும் தசம பாகத்தை நான் காணிக்கையாய் நான் உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு அவன் போய் லாபானுடைய வீட்டிலே போய் சேருகிறான் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணினாள் லாபானுடைய வீட்டிலே இவன் இருபது ஆண்டுகளாக இருக்கிறான் தேவனை மறந்து போனவனாய் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை மறந்து போனவனாய் இவன் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை மறந்து போனவனாய் தேவனோடு அவன் அனுபவித்த பெற்றுக்கொண்ட அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை மறந்து போனவனாய் லேயாளையும் ராகேலையும் திருமணம் முடித்தவனாய் பிள்ளைகளை பெற்றவனாய் அநேக சம்பத்தை சேர்த்துக் கொண்டவனாய் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நான் திரும்பி வருவேன் நான் பெத்தலுக்கு திரும்பி வரணும் தேவன் எனக்கு சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டார் என்னுடைய பிரயாணத்தில் என்னோடு கூட இருந்து என்னை காப்பாற்றினார் எந்த தீங்கும் வராமல் என்னை காத்தார் இத்தனை இருபது ஆண்டுகளாய் தேவன் என்னோடு கூட இருந்து என்னை நான் நஷ்டப்பட்டு போகாத ஒழுக்கி கத்தர் என்னை பாதுகாத்தார் எனக்கு என் சம்பத்தை அவர் பெருக பண்ணினார் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார் எனக்கு வேலைக்காரரை கொடுத்தார் எனக்கு ஆடு மாடுகளை அவர் கொடுத்திருக்கிறார் எனக்கு உடுக்கிறதுக்கு உடை கொடுத்திருக்கிறார் எனக்கு தேவையான ஆகாரத்தை கத்தர் கொடுத்திருக்கிறார் என்னை ஐஸ்வரியவனாய் கத்தர் மாற்றி இருக்கிறார் ஆனாலும் தேவன் அவனோடு பண்ணின பொருத்தனையை நிறைவேற்றின போதிலும் யாக்கோபு தேவனுக்கு பண்ணின பொருத்தனையை நிறைவேற்ற மறந்து போன ஒரு வாழ்க்கை அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் சுமார் இருபது வருடங்கள் ஆகியும் கூட அவன் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை அவன் நிறைவேற்றாதவனாக அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அருமையான தேவ பிள்ளையே ஒருவேளை நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு இக்கட்டான சூழ்நிலையின் நேரத்தில் யாக்கோபை போல இருந்த எங்களை தேவன் சந்தித்தார் தீக்க தரிசனமாக தரிசனம் மூலமாக சொப்பனங்கள் மூலமாக அவருடைய வார்த்தை மூலமாக அவருடைய ஊழியக்காரர் மூலமாக அவர் எங்களோடு கூட பேசினார் எங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தார் அவருடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கு காண்பித்தார் பரலோக அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் பரலோக வாசலை நாங்கள் காண பண்ணினார் எங்கள் வேதனையின் நேரத்தில் எங்கள் நெருக்கத்தின் நேரத்தில் நாம் உட்டைந்து போய் இருந்த வேளையில் நாங்கள் மரண பயத்தில் இருந்த போது தேவனங்களோடு இடைப்பட்டார் பிரியமானவர்களே எங்களுடைய உள்ளம் குதுகலித்தது எங்களுடைய உள்ளத்திலே சமாதானம் பெருகினது தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற வந்தது நான் சேவிக்கிற தேவன் மெய்யான தேவன் என்கின்ற அந்த அந்த அனுபவத்துக்குள்ளே நாங்கள் கடந்து வந்தோம் எங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் நாம் யாவரோடும் பகிர்ந்து கொண்டோம் ஆனால் காலம் செல்ல 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 மெதுமெதுவாக எங்களுடைய ஜெப வாழ்க்கை குறைந்து போனது நாங்களுடைய ஊழிய வாழ்க்கை குறைந்து போனது மற்றவர்கள் மத்தியிலே சுவிசேஷம் அறிவிக்கிறது நின்று போனது நாங்கள் எங்களுக்காக வாழ ஆரம்பித்து விட்டோம் எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வாழ ஆரம்பித்து விட்டோம் அன்று தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்காதிருந்திருந்தாள் அன்று தேவனுடைய பாதுகாப்பு எங்களோடு இருந்திருக்காவிட்டால் அன்று தேவனுடைய வழிநடத்தல் நம்மோடு கூட இருந்திருக்காவிட்டால் நாம் எப்பொழுதோ அழிந்து போயிருப்போம் பிரியமானவர்களே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அவர் எங்களுக்கு காண்பித்ததான் அந்த தரிசனம் எங்களை அழிக்கும் படிக்க எத்தனையோ பேர் எழும்பின போதும் எவராலும் எங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதபடி நம்மை காத்தார் நாம் இன்று உயிரோடு இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் எப்பொழுதோ மடிந்து போயிருப்போம் இப்பொழுது ஆண்டவர் யாக்கோபோடி இடைப்பட ஆரம்பித்தார் எப்பொழுது தெரியுமா இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சொன்னார் முதலாம் வசனத்திலே ஆதியாக முப்பத்தி ஐந்து முதலாம் வசனத்திலே தேவன் யாக்கோபை நோக்கி என்று நாங்கள் பார்க்கிறோம் தேவன் திரும்பவும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு யாக்கோபு தேவனை மறந்து போய் வாழ்கின்ற நேரத்தில் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்றாமல் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தேவன் யாக்கோபை விடவில்லை காலங்கள் மாறினாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் தேவன் யாக்கோபோடு கூட போய் பேசினார் அவர் சொன்னார் தேவன் யாக்கோபை நோக்கி பேசினார் தேவன் அவனோடு கூட பேசின போது சொன்னார் ஆண்டவர் சொன்னார் திரும்பு என்று ஆண்டவர் சொன்னார் அவன் தீர்மானம் எடுத்தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மனம் திரும்புதல் உண்டாயிற்று அவன் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் வேலைக்காரர் யாவரையும் அழைத்து நாங்கள் புறப்படுவோம் பெத்தேலுக்கு திரும்புவோம் என்று அவன் சொன்னான் எவ்வளவு காலங்கள் ஆனாலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் அழிந்து போகவே மாட்டாது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் ஒரு நாளும் அழிந்து போவதே இல்லை சில மாலைகளிலே நீங்கள் யோசிக்கலாம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே ஏமாற்றங்கள் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே என் முன்னேற்றத்தை தடுக்கின்ற மனிதர்கள் ஏன் தேவன் அதற்கு இடம் கொடுக்கிறார் ஏன் நான் இவ்வளவு பிரயாசப்பட்டும் நான் படுகின்ற பிரயாசத்தை நான் அடைய முடியாமல் போகின்றது என்று நீங்கள் ஒரு வேளை இந்த யாக்கோபை போல கேள்வி எழுப்பலாம் தேவன் யாக்கோபுடைய கவனத்தை ஈர்த்த ஒரு வழிதான் இது யாக்கோபே நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தையும் நிறைவேற்றினேன் ஆனால் நீயோ இப்பொழுது உன்னுடைய வாக்குத்தத்தத்தை நீ நிறைவேற்றாமல் இருக்கிறாய் நான் உன்னை விடமாட்டேன் என்று தேவன் யாக்கோவனுடைய வாழ்க்கையிலே லாபானை கொண்டு மிகுந்த நெருக்கத்தை கொண்டு வந்தார் ஆண்டவர் யாக்கோபை சும்மா விட்டுவிட்டு இருந்தால் அவன் தேவனுடைய நோக்கத்தை மறந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாதவனாய் அவன் ஒன்றுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒன்றுக்கும் உதவாதவனாய் அவன் மாறி போய் இருப்பான் தேவன் அழைத்தார் கொடுத்த வாக்கு தத்தங்களை பின்பதாக ஈசாக்கின் மேலாக அவர் கட்டளையிட்டார் கட்டளையிட்ட தத்தம் ஈசாக்கு பின்பதாக யாக்கோபின் மேலாய் தேவன் கட்டளையிட்டார் அப்போ தேவனுடைய பரம திட்டம் ராஜ்ஜியத்திற்குரிய அவருடைய திட்டம் இப்ப யாக்கோபு கூடாகத்தான் நிறைவேற வேண்டும் யாக்கோபே நீ தேவ திட்டத்தை மறந்து நீ வாழ முடியாது நீ தேவன் உன்னை அழைத்திருக்கிறார் தேவன் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் தேவன் உனக்கு ஒரு பெரிய வேலையை வைத்திருக்கிறார் நீ மறந்து போய் வாழ முடியாதே யாக்கோபி இருபது ஆண்டுகள் தேவனை மறந்து போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தான் அப்பொழுதுதான் ஆண்டவன் நெருக்க ஆரம்பித்தார் சொந்த வீட்டாரை வைத்து அவருடைய சொந்த மாமனாரை வைத்து அவனை நெருக்க அவர் தொடங்கினார் ஆதியாகமும் அதிகாரம் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வசனங்களை பார்த்தா தேவன் யாக்கோபை திரும்ப அந்த பெத்தேலுக்கு கொண்டு வருவதற்காக அவனை திரும்ப சந்தித்த இடத்துக்கு பரலோக அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்ட அந்த இடத்துக்கு அவன் மறுரூபமாக்கப்பட்ட அந்த இடத்துக்கு அவனை கொண்டு வருவதற்கு அவர் சூழ்நிலைகளை வீட்டுச் சூழ்நிலைகளை அவன் வேலை செய்து கொண்டு இருந்த அந்த சூழ்நிலைகளை அவர் அவற்று கூடாக செயல்பட ஆரம்பித்தார் அவனை நெருக்க ஆரம்பித்தார் அவனை சொந்த மாமனாரை வைத்தே அவனை நெருக்க அவன் ஆரம்பித்தார் எப்படி நெருக்கினார் ஆதியாகமும் முப்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன் இந்த இருபது வருஷ காலமாய் நான் உம்மிடத்திலே இருந்தேன் லாபான பார்த்து சொல்றேன் உம்முடைய செம்மறை ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை அழியவில்லை உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை நான் களவெடுக்கவில்லை பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன் பகலில் களவு போனதையும் இரவிலே களவு போனதையும் என் கையிலே கேட்டு நீங்க வாங்கி கொண்டீங்க ஒரு ஆடு தொலைஞ்சிட்டேன்னு என்று சொன்ன அதுக்குரிய விலையை லாபான் யாக்கோவின் இடத்தில் இருந்து பெற்றுக் கொண்டான் பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பச்சித்தது நித்திரை என் கண்களுக்கு தூரமாய் இருந்தது இப்படி நான் பாடுபட்டேன் இருபது வருஷ காலம் உம்முடைய வீட்டிலே இருந்தேன் வருஷம் இரண்டு குமாரத்திகளுக்காகவும் ஆறு வருஷம் உடைய மந்தைக்காகவும் உம்மிடத்திலே நான் சேவித்தேன் என்று அவன் சொன்னான் அவன் சொன்னான் பாருங்க ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தார் அவன் லாபானோட சேர்ந்து அப்ப லாபான் சொல்றான் என்னோட நீமே நான் உனக்கு சம்பளம் தாரன் சரி என்று சொல்லி அவன் மேய்த்து கொண்டு இருந்து சம்பளம் கொடுக்க வந்த நேரத்தில் சம்பளத்தை யாக்கோபுக்கு கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை திருப்பி யாக்கோவின் இடத்திலிருந்து லாபம் எடுத்துருவான் யாபோ யாக்கோபுக்கு பையன் தந்ததை திருப்பி எடுக்கிறீங்க அப்பொழுது யாக்கோபு லாபான்னு சொல்லுவான் இது உன்னுடைய முதலாவது மனைவி லேயாளுக்குரிய சீதன காசுன்னு சொல்லுவான் அப்படியே ஏழு ஆண்டுகள் லேயாளுடைய சீதனத்தை கட்டி முடிக்காம உழைத்தான் அப்ப ஏழு வருஷம் முடியெல்லாம் முடிஞ்சதுன்னு நினைத்துக் கொண்டு இருக்கும்போது அடுத்த ஏழு வருஷம் லாமா திரும்ப சம்பளம் கொடுக்கல கொடுத்த எடுக்கிறான் என்ன இது ராகேலை நீ பெற்றுக் கொண்டபடினால திருமணம் முடித்ததால அவளுடைய சீதனம் பதினாலு ஆண்டுகள் இவன் வாழ்க்கையில ஏமாற்றம் இரவு பகலாக கடினமாய் உழைக்கிறான் அவனுடைய மகன் மாமனாரோ அவன் உழைக்கிற பணத்தை எல்லாம் தன்னிடத்திலே அவன் எடுக்கிறான் நெருக்கப்பட்டான் பிரியமானவர்களே நெருக்கப்பட்டான் சொந்த மாமனாரினால ஏமாற்றப்பட்ட அவன் சொன்னான் பத்து முறை என் சம்பளத்தை நீர் மாற்றினீர் பத்து முறை என் சம்பளத்தை மாற்றினீர் வளமையா சம்பளத்தை கூட்டிக் கொண்டு போவாங்க ஆனால் லாபானோ யாக்கோபினுடைய வாழ்க்கையில குறைத்து 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 கொண்டு நெருக்கம் வருஷத்துக்குள்ளே வாழ்க்கையில உண்டாயிற்று ஒரு பக்கத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் பெத்தலுக்கு திரும்பு ஆனால் மறுபக்கத்திலே யாகோபுக்கு பெத்தலுக்கு போக விருப்பம் இருக்கல எல்லாத்தையும் பின்னுக்கு போட்டு கொண்டு இருக்கிறான் ஆண்டவர் பார்க்கிறார் ஆஹா நீ பெத்தேலுக்கு வராமல் இருக்கிறியா என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையை அவன் நெருக்க ஆரம்பித்தார் தொழிலே அவர் நெருக்க ஆரம்பித்தார் உறவுகள் மத்தியிலே நெருக்கத்தை கொண்டு வர ஆரம்பித்தார் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் என் பிதாவின் தேவனாகிய ஆபரஹாமின் தேவனும் இவன் சொல்றான் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவர் என்னோடு இராமற் போய் இருப்பாரே ஆனால் நீ இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர் என்று சொன்னால் இப்போ அவன் சொல்கிறான் இருபது வருஷத்துக்கு பிறகு ஓ உண்மையாகவே என்னுடைய மாமனார் என்னை இவ்வளவா ஏமாற்றியும் தேவன் தான் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் இது எந்த பலன் இல்லை ஆண்டவர் என்னோட தான் இருக்கிறார் ஆண்டவர் என்னோடு இல்லை என்றால் நான் எப்பொழுதோ மடிந்து போய் இருப்பேன் என்னுடைய மாமனார் லாபான் என்ன ஒரு பிச்சைக்காரனாக்கி இருப்பார் ஆனால் என் மாமனார் இவ்வளவு உபத்திரவங்களை எனக்கு கொடுத்து என்னை ஏமாற்றி என்னை வஞ்சித்தாலும் இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன் என்று சொன்னால் அதுக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்பதான் அவன் யோசிக்கிறான் ஆண்டவர் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பேன் நான் உன்னை பெரிய ஜாதியாய் மாற்றுவேன் என்று சொன்னார் கத்தர் சொன்னபடியே வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரத்திலே தான் ஆண்டவர் சொன்னார் யாக்கோபை பார்த்து கத்தருடைய வார்த்தை யாக்கோபுக்கு வந்தது அவர் சொன்னார் எலும்பு பெத்தேலுக்கு புறப்படுகின்றான் மிகவும் நெருக்கப்பட்டதை நாளே எல்லா பக்கத்தாலும் அவன் நெருக்கப்பட்டதை நாளே அவன் ஒரு தீர்மானத்துக்கு வந்தான் இனிமேல் நான் இங்கே இருக்க முடியாது ஆண்டவர் என்னை அழைக்கிறார் நான் பெத்தேலுக்கு திரும்பட்டும் என்று அவன் பெத்தேலுக்கு திரும்பி போனான் அருமையான தேவ பிள்ளையே நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த நெருக்கம் ஏன் என்ன வாழ்க்கையில் கண்ணி ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி பல தடைகள் என்று கேட்கிறீர்களா பதில் இதுதான் யாகோபினுடைய வாழ்க்கையில் இவ்வளவு ஏமாற்றங்கள் உண்டாக காரணம் தேவன் அவனை நெருக்கி அவன் தேவன் இவன் எப்பயோ பெத்தலுக்கு திரும்பி இருக்க வேண்டும் இவன் திரும்பி போகாமல் தன் இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருந்ததை தேவனாலே பொறுக்க முடியவில்லை ஆகவே அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நெருக்கத்தை கொண்டு வந்து அவனை தேவனை நோக்கி பார்க்க தேவனுக்குள்ள ஒரு நல்ல தீர்மானம் எழுப்பதற்கு கத்தர் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம் ஆம்பிரியமானவனே இன்று தேவன் உன்னோடு கூட தாம் பேசுகிறார் உன்னுடைய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் பெத்தேலிலே இருக்கிறது பெத்தேல் என்றால் எங்க வானத்தின் வாசல் தேவன் உள்ளாவுகிற இடம் தேவன் பேசுகின்ற ஸ்தானம் தேவன் தம்முடைய மகிமையை கட்டளையிடுகிற இடம்தான் வெத்த தேவன் அந்த இடத்துக்கு திரும்ப உன்னை அழைக்கிறார் நீ ரஷிக்கப்பட்ட அந்த நாளை நினைத்துப்பார் அந்நிய பாஷை வரத்தை நீ பெற்றுக்கொண்ட அந்த நாளை பார் நீ ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட கொண்ட நாளை பார் தேவனுக்காக மிகுந்த வயிறாக்கிய வாஞ்சியாய் வாழ்ந்த நாட்களை நீ நினைத்து ஆர்வத்தோடு படித்த நாட்களை நீ நினைத்து பார் ஆண்டவரே இன்று என்னோடு பேசும் என்று அவருடைய பாதத்தில் பல மணி நேரங்கள் வார்த்தைக்காய் காத்திருந்ததை நீ நினைத்துக்கொள் தேவன்

தேவனுடைய ஊழியத்தின் மேலே இருந்த வாஞ்சை போனபடியினால் நீ இப்பொழுது உனக்காக வாழ்கின்றபடியினால் உன்னுடைய குடும்பத்துக்காக சம்பத்துக்காக நீ வாழ்கின்றபடியினால் என்று தேவன் வாழ்க்கையின் நெருக்கத்தை அனுப்பி அதனாலே உன் கவனத்தை ஈர்த்து கத்தருக்குள்ளே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அவருடைய சித்தத்தின் மையத்துக்குள்ளே நீ வறுபடிக்காய் அழைக்க வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் முதல் ஐந்து வசனங்களை வாசித்து பாருங்கள் தேவன் எபேசு சபையிலே இருக்கிற தூதன் என்றால் அந்த பாஸ்டரோடு அவர் பேசுகிறார் எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால் ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய கரத்தில் கொண்டு ஏழு நட்சத்திரங்கள் என்றால் ஏழு சபைகளை கத்தர் தம்முடைய கையிலே மன்னிக்கவும் நட்சத்திரங்கள் என்றால் தேவனுடைய ஊழியர்கள் அவர்களை கத்தர் தம்முடைய கையிலே ஏந்திக்கொண்டு இருக்கிறார் சபையின் தூதர்களை கத்தர் கொண்டு இருக்கிறார் ஏந்திக்கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே இருக்கிறவர் சொல்கிறதாவது இந்த குத்து விளக்குகள் வந்து சபைகள் சபைகளின் நடுவிலே சபையின் நடுவிலே கத்தர் உலாவுகிறவராய் இருக்கிறார் அன்று யாக்கோபு சொன்னான் பெத்தேல் இது தேவனுடைய வீடு இது பரலோக வாசல் தேவன் உள்ளாவுகிற இடம் என்று சொன்னான் ஆம் பிரியமானவனே ஆலயம் என்பது கத்தொரு வாசம் பண்ணுகிற இடம் அவர் சொன்னார் எபேசி சபையை பார்த்து உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போசலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போசலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக்கொண்டு இருக்கிறதையும் நீ பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் அவர்களுடைய ஊழியத்திலே அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்த நல்ல காரியங்களை ஆண்டவர் காண்பித்து விட்டு அவர் சொல்லுகிறார் ஆனாலும் உன் பேரிலே ஒரு குறை உண்டு அது என்னண்டா நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று சொன்னார் ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய் ஆதி அன்பை நீ விட்டு விட்டாய் அருமையான தேவ ஆண்டவருடைய இதய துடிப்பு அதுதான் யாக்கோபு தேவனுடைய ஆதி அன்பை இருபது ஆண்டுகளாக விட்டுவிட்டான் நாலாவது வசனத்தில் அவர் சொன்னார் ஐந்தாவது வசனத்தில் அவர் சொன்னார் ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதே நின்று அகற்றி விடுவேன் என்று சொன்னார் விளக்கு தண்டு என்றால் சபை விளக்கு தண்டு என்றால் ஊழியம் ஆண்டவர் சொன்னார் எபேசு சபையினுடைய மெய்ப்பனை பார்த்து சொன்னார் நீங்க மனம் திரும்பாட்டி இந்த சபையை பார்த்து சொன்னார் நீங்க மனம் திரும்பாட்டி ஆதியிலே செய்த கிரியைகளை நீங்கள் செய்யாட்டி ஆதியிலே தேவன் மேலே கொண்டிருந்த அன்பை நீங்கள் அனன்மூட்டி எழுப்பாவிட்டால் சபையை நான் இல்லாமல் ஆக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அந்த விளக்கு தண்டை நான் எடுத்து விடுவேன் என்று சொன்னார் எபேசு சபை கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை கத்தர் அடிக்கடி அவர்களை கடிந்து கொண்டும் உணர்த்தியும் பலவிடங்களிலே அவர்களோட பேசியும் அவர்கள் கேட்கவில்லை அதனுடைய பிரதிபலனாக என்ன நடந்தது தெரியுமா எபேசுவிலே சபையற்று போனது எபேசுவிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் பின்வாங்கி போனார்கள் இன்றைக்கு இந்த நிருபம் எழுதப்படுகிற நேரத்தில் எபேசுவிலே சபை இருக்கவில்லை எபேசுவிலே ஒரு கிறிஸ்தவன் கூட இருக்கவில்லை அப்படிப்பட்டதான ஒரு தேசமாக அந்த எபேசு பட்டணம் அது நீங்கி போனது பிரியமானவர்களே ஆகவே எப்படி நாம் திரும்பி பெத்தலுக்கு திரும்புவது எப்படி தேவன் எங்களை அழைத்த அந்த இடத்துக்கு திரும்புவது எப்படி தேவனுடைய மையத்துக்குள்ளே சித்தத்தின் மையத்துக்குள்ளே நான் திரும்பி வருவது எப்படி நான் இழந்து போன சமாதானத்தை சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி வானத்தின் வாசலில் இடத்திலே வந்து நிற்பது எப்படி தேவனுடைய சத்தத்தை கேட்பது எப்படி எப்படி ஒரு மனிதன் மனம் திரும்ப முடியும் வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் எபேசு பட்டணத்தை பார்த்து சபையை பார்த்து அவர் சொன்னார் ஆகையால் நீ என்ன நிலைமையிலே இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து முதலாவது நீ ஆதியிலே தேவனோடு வைத்திருந்த உறவை நினைத்துப்பார் நீ ஆண்டவருக்காக பண்ணின பொருத்தனைகளை நினைத்துப்பார் தேவனுக்காக பட்ட வைராக்கியத்தை நினைத்துப்பார் கத்தருக்காக நீ எல்லாவற்றையும் தூசியாக எண்ணினதை இந்த உலகத்தை தள்ளி வாழ்ந்ததை நினைத்துப்பார் ஒரு தியாகத்தோடு வாழ்ந்ததை நினைத்து பார் அந்த நாட்களிலே தேவன் உனக்கு கொடுத்த தரிசனத்தை நினைத்து கொடுத்த வாக்கு நினைத்துப் நினைத்து சொன்னார் நீ எந்த நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பது இப்ப நினைச்சு நீ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு எவ்வளவு இருந்தது அந்த பரிசு இருக்கா அன்றைக்கு எத்தனை மனத்தியாளங்கள் நீ ஜெபித்தாய் இன்றைக்கு அத்தனை மனத்தியாளங்கள் நீ ஜெபிக்கிறாயா அன்று தேவனுக்கே எல்லாம் முன்னுரிமை கொடுத்தாய் இன்றைக்கு தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்கிறாயா நினைத்து பார் நாம் மனம் திரும்புவதற்கு முதல் படி நினைத்து பார்க்க வேண்டும் இயேசாய ஐம்பத்தி ஒன்று ஒன்று சொல்லுகிறது நீதியை பின்பற்றி கத்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செபிக் கொடுங்கள் நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையும் கண்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கிப் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நீ எந்த நிலைமையில இருக்கும்போது நான் உன்னை சந்தித்தேன் என்பதை நினைத்துப்பார் நீ எந்த இருக்கும் இருக்கும்போது நான் உன்னை தேடி உன்னை தூக்கினேன் என்பதை பார் நீ நினைத்துப்பார் சேவித்துக் கொண்டு மிகுந்த கண்ணீரிலும் உபத்திரவத்திலும் வேதனையிலும் இழப்பிலும் நஷ்டத்திலும் வாழ்க்கையை முடிக்கலாம் என்று நீ நினைத்துக் கொண்டு தேவன் உன்னை தேடி வந்தார் அல்லவா அதை பார் ஆண்டவர் சொல்றார் தம்முடைய ஜனங்களை பார்த்து நீ இருக்கிற நான் உன்னை தேடி வந்தேன் உன்னோட நான் என்னுடைய அன்பை நான் உன் வாழ்க்கையில ஊற்றினேன் என் நேசத்தை நான் உனக்கு காண்பித்தேன் நினைத்து பார் நான் எவ்வளவாய் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நிறுத்தி இருக்கிறேன் என்னுடைய நீதியை நான் உனக்கு கொடுக்கவில்லையா நான் உனக்காக கல்வாரி சிலுவையிலே நான் மறித்து உன்னை வாழ வைக்கவில்லையா வியாதியின் மரண இருக்கும் போது நான் உன்னை சந்தித்தேன் நான் உனக்கு அற்புதம் செய்து உன்னை உயிரோடு எந்த நினைத்து இருக்கும்போது கத்தர் என்னை ரட்சிக்க வந்தார் என்னை சந்தித்தார் என்னை இந்த நிலைமைக்கு எந்த நிலைமையில இருந்து கொண்டு வந்தார் என்பதை நினைத்துப்பார் என்று கத்த சொல்லுகிறார் இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் கிறிஸ்துவை சேராதவர்களாய் இருந்தோம் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு தத்தங்களுக்கு புறம்பானவர்களாய் இருந்தோம் தேவனுடைய திட்டத்துக்கு புறம்பானவர்களாய் அஞ்ஞானிகளாய் நாம் இருந்தோம் வாக்கு தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தின் என்று நினைத்துக் கொள்ளுங்கள் என்று பவுளப்போசலன் சொன்னார் அதுதான் எங்களுடைய ஆரம்ப காலங்கள் அந்த வேளையில்தான் எங்களை சந்தித்தார் நினைத்துப்பார் உன்னுடைய ஆரம்பத்தை நினைத்துப்பார் எப்படி இருந்தாய் கத்தர் எப்படி உன்னை சந்தித்தார் எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அதை மறந்து போகாதே வெளிப்படுத்தல் இரண்டாவது நாம் தேவனிடத்திலே திரும்பி சேருவதற்கு பெத்தேலுக்கு நாம் திரும்ப வேண்டுமானால் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய இரண்டாவது காரியம் இரண்டாவது படி வெளிப்படுத்தல் ரெண்டு ஐந்து ரெண்டாம் பகுதி சொல்லுகிறது ஆகையால் நீ இன்ன நிலைமையில இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று சொன்னார் மனம் திரும்புதல் என்றால் டேர்ன் போடுறது அப்படியே நெடுக போய்கொண்டே நான் ஆண்டு வருடத்தில் என் பாவத்தை நான் அறிக்கை செய்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அதே பாவத்திலே வாழ்வது மனம் திரும்பின வாழ்க்கை அல்ல அந்த பாவத்தை தேவன் மன்னிப்பதும் இல்லை எவன் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறானோ அதுதான் மனம் திரும்புதல் அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளையே இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாவது யாக்கோபு மனம் திரும்பினான் இருபது ஆண்டுகள் ஐயோ நான் தேவனை மறந்து வாழ்ந்து விட்டேனே தேவனுக்கு அவர் தேவன் எனக்கு சொன்ன வாக்கு என்று என்ற நிறைவேற்றி நிறைவேற்றிவிட்டார் ஆனால் நான் அவரோட பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையை நான் நிறைவேற்றாதவனை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நான் எனக்காக வாழ்கிறேன் என் பிள்ளைகளுக்காய் வாழ்கிறேன் என் மனைவி என் குடும்பத்துக்காக நான் வாழ்கிறேன் என் சொத்துக்காக தன்னை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தேவனுடைய நோக்கத்தை மறந்து வாழ்கின்றேனே நான் பெத்தலிலே அல்லவா இருக்க வேண்டியவன் அவன் மனம் திரும்பினான் யாக்கோபி சொன்னான் நாங்கள் பெத்தேலுக்கு திரும்புவோம் என்று அவன் சொன்னான் பெத்தேலுக்கு திரும்புவோம் என்று சொன்னான் அவன் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான் யாக்கோபின் புத்தகம் நாலாம் அதிகார எட்டாம் வசனம் சொல்கிறது தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார் தேவனிடத்திலே நாம் சேரும் போது அவர் எங்களிடத்திலே சேருவார் நாம் எவ்வளவு தேவனை விட்டு தூரம் போயிருந்தாலும் எத்தனை காலங்கள் நாம் தேவனை மறந்து வாழ்ந்தாலும் நாம் தேவனை உண்மையாய் தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார் அவர் தம்மை மறைக்கிறவர் அல்ல தேவனிடத்திலே சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார் நாங்க தேவனிடத்தில் சேராமல் தேவன் ஒரு நாளும் எங்களிடத்திலே சேருவதில்லை பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொன்னார் மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துக்கு வாங்க நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்களில் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமலும் அவைகளை விட்டு விலகி போனீர்கள் சொன்னார் தம்முடைய ஜனங்களை பார்த்து என்னிடத்தில் திரும்புங்கள் அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் அருமையான தேவப்பிள்ளையே இன்று கத்தர் உன்னோடு கூட நேரடியாக பேசுகிறார் அருமையான சகோதரனே தேவன் உன்னோடு நேரடியாய் பேசுகிறார் அவர் சொல்லுகிறார் நீ என்னிடத்தில் திரும்பு பெத்தேலுக்கு திரும்பு நான் உன்னை அழைத்த இடத்துக்கு திரும்ப நான் உன்னை வைத்த அந்த ஸ்தானத்துக்கு திரும்பு எத் உன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் உன்னை என்னை விட்டு பிரித்து கொண்டது உன்னை என்னை விட்டு தூரப்படுத்தினது நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருந்த ஊழியங்கள் நான் உன்னை கொண்டு செய்ய வேண்டும் என்று இருந்த காரியங்கள் நான் செய்யக்கூடாத படிக்கி நான் உன்னை வைத்த இடத்துல இருந்து அவர்கள் உன்னை எழுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் பரவாயில்லை நீ என்னிடத்துக்கு திரும்பி வந்தால் நான் உன்னிடத்துக்கு திரும்பி வருவேன் என்று கத்த சொல்லுகிறார் ஆம் தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனங்கள் ஒரு நாளும் அழிந்து போவதில்லை தேவன் உங்களுக்கு கொடுத்த சொப்பனங்கள் ஒரு நாளுமே அழிந்து போவதில்லை அவைகள் ஜீவன் இருக்கிறது மூன்றாவது நாம் பெத்தேழுக்கு திரும்ப வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் வெளிப்படுத்தல் ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தினுடைய மூன்றாவது பகுதி சொல்லுகிறது நீ இந்த நிலைமையில இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி முதலாவது நினைக்க வேண்டும் இரண்டாவது மனம் திரும்ப வேண்டும் மூன்றாவது சொல்கிறார் ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக ஆம்பிரியமானவனே முடியாது என்று சொல்லாதே முடியாது என்று சொல்லாலே உன்னாலே முடியும் ஒரு மனம் திரும்பின மனுஷனுடைய குணாதிசயம் என்னவென்றால் அவன் விட்டு விட்டவைகளை திரும்ப செய்ய ஆரம்பிப்பான் திரும்ப கிராமங்களுக்குள்ளே போய் கத்தருடைய சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிக்கிறது திரும்ப தன்னுடைய பலிப்பிடத்தை கத்தருக்கு முன்பதாய் கட்டி எழுப்புவது திரும்ப தன்னுடைய ஜெப வாழ்க்கையை கத்தருக்கு முன்பதாய் கட்டி எழுப்புவது திரும்பவும் தேவனை ஆராதிப்பது வசனத்தை வாசித்து கிரியைகளுக்கு செயல்களுக்கு வார்த்தைக்கு ஆலோசனைக்கு வாழ்க்கையிலே முதலிடம் கொடுக்கிறது ஆதியிலே செய்த கிரியைகளை திரும்ப திரும்ப தாள தர்மணங்களை நீ பண்ணினாய் அல்லவா ஆண்டவர் திரும்ப செய்கிறார் ஆதியிலே நீ உபவாசம் பண்ணினாய் இப்பொழுது நீ உபவாசம் பண்றதில்லை தேவன் உன்னை ஆதி செய்த கிரியைகளை பெலிலே முன்னே செய்த காரியங்களை திரும்ப பெத்தலுக்கு வந்து செய்ய ஆரம்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் பிரியமானவர்களே ஆனால் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையோடு நான் முடிக்க விரும்புகிறேன் ஆண்டவர் இந்த எபேசு சபைக்கு சொன்னார் நீ முதலாவது நினைக்க வேண்டும் இரண்டாவது அவர் சொன்னார் நீ மனம் திரும்ப வேண்டும் மூன்றாவது சொன்னார் நீ முன்னே செய்த காரியங்களை விட்டுவிட்ட காரியங்களை ஊழியங்களை ஜபங்களை உபவாசங்களை நீ திரும்ப செய்ய வேண்டும் என்று சொன்னார் அதுதான் அப்படி செய்வதுதான் திரும்ப பெத்தலுக்கு திரும்புவது அப்பொழுது கத்தர் உன்னிடத்தில் வருவார் ஆனால் கத்தர் இவ்வளவு பேசியும் கூட நீ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் உன் இருதயத்தை கடினப்படுத்தி என்னும் கொஞ்ச நாள் நான் இப்படியாய் வாழட்டும் இன்னும் கொஞ்ச நாள் என்ன என் இருதயத்தை கடினப்படுத்த கொண்டு இருந்தாய் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் ரெண்டு ஐந்து கடைசி பகுதியிலே நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்திலே உன் விளக்கு தந்தை தண்டை அதன் இடத்திலே இருந்து நீக்கி விடுவேன் என்று சொன்னார் ஆம் பிரியமானவனை விளக் அபிஷேகத்தை எடுத்து விடுவார் உனக்கு கொடுத்த ஊழியத்தை எடுத்து விடுவார் நீ எல்லாவற்றையும் இழந்தவனாய் மாறிவிடுவாய் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு நான் சிச்சிக்கிறேன் ஆம் தேவன் ஏன் எங்களை கடிந்து கொள்ளுகிறார் ஏன் ஆண்டவர் எங்களை சிச்சிக்கிறார் சில நேரத்தில் ஆண்டவர் பேசும்போது எங்களுக்கு அதை கேட்க கஷ்டமாகத்தான் இருக்கும் விட்டுட்டு ஓடி போவோம் என்று தான் இருக்கும் ஆனால் கத்தருடைய பிள்ளைகள் கத்தரை நேசிக்கிறவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் தேவனியேன் எங்களை சிட்சிக்கிறார் தேவனியேன் மிகவும் கடினமாக எங்களோட பேசுகிறார் என்றால் அவர் எங்களை நேசிக்கிறபடியினாள் அவர் தாயிலும் மேலாய் உன்னை நேசிக்கிறார் தந்தைக்கு மேலாக அவர் உன்னை நேசிக்கிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புக்கு மேலாக அவர் உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை இழக்காமல் இருக்கும்படிக்காக அவர் உன்னை சிந்திக்கிறார் உன்னை கட்டிந்து கொள்கிறார் உன்னை இழந்து போக அவருக்கு விருப்பம் இல்லை எந்த அளவுக்கு அவர் உன்னை பின்தொடரலாமோ அந்த அளவுக்கு அவர் பின்தொடர்கிறார் அவர் உன் மேலே வைத்திருக்கிற அன்பை உதறி தள்ளாதே எபிரேயர் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கத்தரிடத்திலே எவன் அன்பு கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறாரோ கூறுகிறாரோ திரும்ப சொல்லு எபிரேயர் பன்னிரண்டு ஆறாம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிச்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் அவர் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ ஜாக்கோவினுடைய வாழ்க்கையிலே ஒரு உண்மையான மனமாற்றம் உண்டாயிற்று அவன் என்ன செய்தான் ஆதியாகமா முப்பத்தி ஐந்து ரெண்டாம் வசனத்திலே அவன் சொன்னான் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டார் அனைவரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று ஒரு புதிய ஆரம்பத்தை ஒரு புதிய வாழ்க்கையை அவன் தொடர ஆரம்பிக்கிறான் அவன் எடுத்த தீர்மானம் அவனுக்குள்ளே இருக்க மாத்திரம் இருக்கவில்லை அவருடைய குடும்பத்தார் அவருடைய வேலைக்காரர் அவருடைய பிள்ளைகள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாக கத்தருடைய குள்ள ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்து அவர்கள் பெத்தேலுக்கு போவதற்கு அவர்கள் தீர்மானித்தார்கள் ஆதியாகமும் எப்படி திரும்பினார்கள் இரண்டாம் வசனம் சொல்லுகிறது அந்நிய தேவர்களை விலக்கி விட்டார்கள் யாக்கோபு இந்த இருபது வருஷத்துக்குள்ளே தேவனை மறந்து வாழ்ந்ததினால அவன் அந்நிய தேவர்களை சேவிக்கிறவனாய் மாறிவிட்டான் ஆனால் தேவன் திரும்பவும் அவனோடு இடைப்பட்ட போது அவன் எல்லா விக்கிரகங்களையும் அவன் தேவனை மறந்து தேவனை விட்டுவிட்டு அவன் நம்பின எல்லா தெய்வங்களையும் அவன் தூக்கி எறிந்து விட்டான் ஆதியாக முப்பத்தி ஐந்து இரண்டாம் வசனத்துல அவன் ரெண்டாவது காரியம் செய்ய அவன் சொன்னான் உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் அவன் சொன்னான் புதிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளுங்கள் பழைய வஸ்திரத்தை தூக்கி எறியுங்கள் சொன்னான் அப்படி என்றால் ஒரு புதிய வாழ்க்கை கரைப்பட்டு போன வாழ்க்கை இனி இல்லை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை தேவனுக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவனுக்கண்டு பிரித்து கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த வஸ்திரங்களை கலட்டி எறிகிறது பழைய வஸ்திரங்களை தூக்கி எறிகிறது என்ற அர்த்தம் புதிய வஸ்திரங்களை என்ற அர்த்தம் அதுதான் அவர்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை தங்கள் முழு இருதயத்தோடு தங்கள் முழு மனதோடு உத்தமத்தோடு அவர்கள் சேவிக்க தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டார்கள் நாளா ஆதியாகமும் முப்பத்தி ஐந்து நாலாவது வசனத்தில் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையிலே இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் இடத்திலே கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கருவாளி மரத்தின் கீழே புதைத்தான் தூக்கி அறிஞ்சிட்டான் அதன் நிலத்து கீழே புதைச்சிட்டான் அவன் சொன்னா இனி தேவையில்லை புறையாணப்பட்டு போற நேரத்துல அவன் அறியாத ஒரு இடத்துல ஒரு நிலத்துல போட்டு புதைச்சான் நமக்கு அதுக்கு இனிமேல் தொடர்பே கிடையாது உண்மையான மனம் திரும்புதல் தேவனை விட்டுவிட்டு சேவித்த அந்நிய தேவர்கள் விக்கிரகங்களா இருக்கலாம் படங்களா இருக்கலாம் தான் ஏதாவது எதுவும் இருக்கலாம் அவை எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்க வேண்டும் தூக்கி எறிய வேண்டும் உங்கள் வீடுகளிலே நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது உங்களோடு நீங்கள் வைத்துக் கொள்ளக்கூடாது அதுதான் உண்மையான மனம் திரும்புதல் அப்பதான் தேவன் உங்களிடத்துக்கு திரும்பி வருவார் ஆரியாகமோ முப்பத்தி ஐந்து ஐந்திலே நாங்கள் பார்க்கிறோம் பரிசுத்தமாக ஒரு வாழ்க்கை வாழ தன்னை ஒப்புக்கொடுத்த கொடுத்த போது கத்தர் யாக்கோபை பாதுகாத்தார் அவன் பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாளை பயங்கரம் உண்டாத உண்டானதினாலே அவர்கள் யாகோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் கத்தர் உன்னோடு கூட இருந்தாள் உன்னை சூழ இருக்கிறவர்களுக்கு உன்னை குறித்தொரு பயம் வரும் உனக்கு தீமை செய்தவர்கள் இத்தனை காலங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாத படிக்க உன்னை முடக்கி வைத்தவர்கள் அவர்களுக்குள்ளே உன்னை குறித்தொரு பயம் உண்டாகும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறதும் தேவன் உண்மேலாய் மகிமையாய் இரு வந்து இருக்கிறதையும் அவர்கள் காண்பார்கள் இனிமேலும் அவர்கள் உன்னை படுத்துவதில்லை இனிமேலும் அவர்கள் உன்னை குற்றப்படுத்துவதில்லை இனிமேலும் அவர்கள் உன்னை வஞ்சிப்பதில்லை அவர்கள் உன்னை விட்டு ஓடிப்போய் விடுவார்கள் ஆதியாக முப்பத்தி ஐந்து ஆறாம் வசனத்திலே பெத்தேலுக்கு வந்து அவன் தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கையின் காடேலம் அதை நிறைவேற்றும்படி அங்கே அவன் ஒரு பழிப்பிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தே தனக்கு தேவன் தரிசனமாயின படினால் அந்த ஸ்தலத்துக்கு எல் பெத்தேல் என்று பெயரிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல தான் இன்றைக்கு கத்தருடைய ஆலயம் இருக்கிறது ஆம்பிரியமான தேவ பிள்ளையே ஆரியாகமும் முப்பத்தி ஐந்து ஒன்பதாம் பத்தாம் வசனத்துக்கு வந்து ஆனால் தேவன் யாக்கோபின் வாழ்க்கையை மாற்றினார் தேவன் யாக்கோபினுடைய வாழ்க்கையை மாற்றினார் அவனுடைய சுபாவத்தை மாற்றினார் அவனுடைய செயல்பாடுகளை மாற்றினார் அவனுக்குள்ளே ஒரு மாற்றம் உண்டாயிற்று யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் ஆண்டவர் சொன்னால் நீ ஒரு இனிமேல் ஒரு ஏமாற்றுக்காரனாய் இருப்பதில்லை உன்னுடைய வாழ்க்கையை நான் விட்டேன் நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் இஸ்ரவேல் என்றால் நீ தேவனுடைய ஸ்தானாதிபதி இந்த முழு உலகத்துக்கும் என்னுடைய ஸ்தானாதிபதியாக நான் உன்னை வைக்கிறேன் நான் இந்த உலகத்திலே நான் செய்ய நினைத்திருக்கிற என்னுடைய பெரிதான திட்டத்தை தேவராஜ்யத்துக்குரிய திட்டத்தை உன் மூலமாகவும் உன் சந்ததி மூலமாகவும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் பிறந்த பன்னிரண்டு பிள்ளைகளை வைத்துத்தான் தேவன் இந்த இசரவேல் தேசத்தை அவர் ஸ்தாபிக்கிறார் பன்னிரண்டு கோத்திரங்கள் அவனுடைய பிள்ளைகளிடத்திலே இருந்து உருவான கோத்திரங்கள் தான் பிரியமான தேவ பிள்ளையே தேவன் உனக்காக நியமித்த காரியங்களை தேவன் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை ஒருவரும் திருட முடியாது எத்தனை காலங்கள் ஆனாலும் கத்தர் உனக்கு கொடுத்த சொப்பனம் அழிந்து போகாது யோசிப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் சொப்பனத்தை காண்பித்தார் எல்லாரும் அதை எதிர்த்தார்கள் ஒருவரை ஒருவரும் அதை நம்பவில்லை பதினேழு வருடங்கள் எடுத்தது பதினேழு வருடங்கள் ஆகி அந்த சொப்பனம் மறித்து போகவில்லை பதினேழு வருடங்களுக்கு பின்பதாய் கத்தர் அந்த சொப்பனத்தை நிறைவேற்றினார் யாக்கோபு இருபது ஆண்டுகள் தேவன் கொடுத்த அனுபவத்தை மறந்து வாழ்ந்தான் தேவன் கொடுத்த சொப்பனத்தை தரிசனத்தை மறந்து வாழ்ந்தான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை மறந்து வாழ்ந்தான் ஆனால் தேவன் மறக்கவில்லை தேவன் அவனு வாழ்க்கையிலே வைத்திருந்த திட்டத்தை அவர் மறந்து போகவில்லை இவன் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை சேவித்தவனாய் இருந்தாலும் தேவன் அவனை பின்தொடர்ந்தார் தேவன் அவனை பின்தொடர்ந்து அவனை பிடித்தார் அவனை உணர்த்தினார் அவன் மனம் திரும்பினான் கத்தர் அவருடைய வேலையை தொடர்ந்து நிறைவேற்றினார் அருமையான தேவ பிள்ளையே ஒருவேளை இந்த நாளிலே நீ தேவனை விட்டு தூரமாய் போயிருந்தாள் அவருடைய வார்த்தை உன்னிடத்துக்கு நேராக வருகிறது அவர் உன்னை அழைக்கிறார் அவர் உன்னை அழைக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வைத்திருக்கிற பெரிதான மேன்மையான நோக்கத்தை அவர் நிறைவேற்ற விரும்புகிறார் உன் மூலமாக அவர் பல ஜாதிகளை அவர் சந்திக்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார் நடந்த காரியங்களை மறந்துவிடு ஒரு புதிய ஒரு ஆரம்பத்தை நீ கத்தர் என்று உனக்கு கொடுக்கிறார் பழைய வஸ்திரங்களை கரைப்பட்டு போன வஸ்திரங்களை வாழ்க்கையை களைந்து இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள் பெத்தேலுக்கு திரும்பு அந்த தேவனுனை சந்தித்த இடத்துக்கு திரும்பு தேவனுன்னை அழைத்த இடத்துக்கு திரும்பு அங்கே கத்தருடைய திட்டம் உனக்காய் காத்திருக்கிறது கத்தருடைய அபிஷேகம் உனக்காய் காத்திருக்கிறது கத்தர் உன்னை அழைக்கிறார் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பாராக கத்தர் பெண்மேலும் உன்னை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவாராக அவருடைய அபிஷேகம் உன்னோடு கூட இருக்கிறது ஆமேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்